ॐ तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो ருத்ர பிரசோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முரளி சங்கர், சிதம்பரத்திலிருந்து. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 14 தேதி தமிழ் ஆண்டாகிய சோபகிருத ஆண்டு பிறக்கின்றது. இந்த சோபகிருத ஆண்டிலே உங்களது ராசிக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்பட போகின்றன என்பதை பற்றி மிக தெளிவாக பார்க்க போகின்றோம். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா, சோபகிருத ஆண்டு வருட பலன்கள். இதனால் கடகராசி என்பவர்களுக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும், அதாவது இந்த புத்தாண்டிலே கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவானின் சஞ்சாரம் என்ன விதமான பலனை செய்ய போகின்றது, சனீஸ்வர பகவானின் சஞ்சாரம் என்ன விதமான பலன்களை செய்ய இருக்கின்றது, ராகு கேதுக்களின் சஞ்சாரம் என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தும், நற்பலனை ஏற்படுத்துமா அல்லது தீய பலனை ஏற்படுத்துமா, அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படுத்துமா அல்லது அதல பாதாளத்தில் தள்ளிவிடுமா என்பதை பற்றி மிக தெளிவாக பார்க்க போகின்றோம். கடகராசி என்பவர்களே, உங்களது ராசிநாத சந்திர பகவான் அதனால சிறந்த கற்பனா சக்தி உடையவர். சந்திர பகவானை போன்று ஒளி பொருந்திய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனை திகழக்கூடியவர்கள். அதாவது ஒரு 1000 பேர் இருக்கிற கிரௌட்ல நீங்க நின்னா கூட நீங்க தனியா தெரிவிங்க. அப்படிப்பட்ட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா மற்றவர்களை தன்னை நோக்கி ஈர்க்கக்கூடிய கவர்ச்சிகரமான தோற்றத்தை உடையவங்களா இருப்பீங்க. அன்பா பேசுவீங்க, அழகா பேசுவீங்க. யாராவது உங்ககிட்ட உணவு அதாவது பசிக்குது அப்படின்னு வந்து நின்னா உங்ககிட்ட பணம் இல்லாட்டியும் கூட பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு அன்னம் அளிப்பீங்க. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப இறக்க சுபாவம் உடையவர் நீங்க. பொதுவாவே இந்த ட்ரஸ்ட் சேரிட்டி வச்சு அனாத குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றவங்க, அடுத்தவங்களுக்கு அன்னதானம் பண்றவங்க, அடுத்தவங்களுடைய கல்விக்கு ஹெல்ப் பண்றவங்க, கொடை வளல் அப்படின்னு பேர் வாங்குறவங்க மோஸ்ட்லி இந்த கடகராசி சேர்ந்த அன்பர்களா தான் இருப்பாங்க. காரணம், சந்திர பகவான் ரொம்ப ரொம்ப இலகிய மனசுக்காரர் அப்படின்றதால இந்த ராசி சேர்ந்த அன்பர்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளை நினைச்சு வாழ்வீங்க. அது மாத்திரம் இல்லாம இசையில் நாட்டம் இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் வந்து இசைக்கு காரகன்றதால இசையில் நாட்டம் இருக்கும். கடல் கடந்த பயணம், வெளிநாடு பயணம், திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படின்ற அடிப்படையில வெளிநாடு போயிட்டு தங்கி வேலை பார்த்து அங்க மிகப்பெரிய தனம் ஈட்டுறது, அப்படி இல்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, அப்படி எல்லாம் வெளிநாட்டுக்கு ஆட்களை ஏற்றுமதி பண்றது, அதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல யோகம் பெற்றிருப்பார். அந்நிய தேசத்தினரால யோகம், அந்நிய தேசத்துக்கு சென்று வர்றதால யோகம், அந்நிய நாட்டு பொருட்களால் யோகம், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்ல ஈடுபாடு இருக்கிறது. இப்படி இசை, உணவு தொழில், நீர் தொழில், கடல் கடந்த பிரயாணம், கற்பனா சக்தி, சிந்தித்து கதை எழுது, தன்னுடைய சிந்தனையின் மூலம் மிகப்பெரிய விஐபி ஆகிறது, அதாவது சிறந்த தன்னுடைய கற்பனா சக்தி மூலம் மற்றவர்களை அட்ராக்ஷன் செய்யக்கூடிய கதைகளை எழுதி புகழ்பெறது, சிறந்த சிந்தனை வளம் மிக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படி பல விதமான விஷயங்களையும் ஈடுபாடு கொண்டவங்களா கடகராசி என்பவர்கள் நீங்கள் இருப்பீங்க. அதாவது சந்திர பகவான் தான் மனதுக்கு காரகன், மனோகரன் என அழைக்கப்படும் கிரகம்ன்றதால இந்த ராசி சேர்ந்த அன்பர்கள் எப்பவுமே என்தாசியஸ்டிக்கா, எப்பவுமே சுறுசுறுப்பா, ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவங்களா சிந்திச்சுட்டே இருப்பீங்க. புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, புதிய புதிய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொல்றது, புதிய புதிய கருத்துக்களை சொல்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கடகராசி என்பவர்கள் சிறந்து விளங்குவீங்க. இந்த ஏப்ரல் 14 தேதி சோபகிருத ஆண்டு குரு பகவான் உங்களது கடகராசிக்கு பாக்கியாதிபதி, அதாவது 6 வீட்டின் அதிபதி மற்றும் 9 வீட்டின் அதிபதி ஆகிய குரு பகவான் 9 வீட்டிலிருந்து 10 வீட்டுக்கு பெயர்ச்சியாக இருக்கின்றார். ஏப்ரல் 22 தேதி சனிக்கிழமை குரு பகவான் 9 வீட்டிலிருந்து 10 வீட்டுக்கு பெயர்ச்சியாகின்றார். பொதுவாக 10 வீட்டு குரு பதவி பறிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அப்படி கிடையாதுங்க. 10 வீட்டில் பெயர்ச்சியாக போகின்ற குரு பகவான் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகளையும் தொழில் முன்னேற்றத்தையும் தருவார். அதாவது இது வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு கிடைக்கும், அதே போல தொழில் இல்லாதவங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்பு அமையும், தொழில் செய்யறவங்களுக்கு தன்னுடைய தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை, யோகத்தை, பொருளாதார முன்னேற்றத்தை, கூட்டுத்தொழில் லாபத்தை 10 வீட்டில் வீட்டிற்கு போகின்ற குரு பகவான் இந்த ஏப்ரல் 22 தேதியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க இருக்கின்றார். குரு பகவானுக்கு எப்பவுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பவர் அதிகம். அதாவது தன் எந்த ஸ்தானத்தை பார்க்குறாரோ அந்த ஸ்தானத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை வாரி வழங்குவார். அதனுடைய அடிப்படையில் குரு சிம்மராசி 5 பார்வையாக பார்க்கறதால அந்த சிம்மராசி உங்க கடகராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானம்ன்றதால உங்களது நிதி மேலாண்மை ஏற்படும், உங்களுக்கு நிதி வளர்ச்சி ஏற்படும். அதாவது உங்க பேங்க் பேலன்ஸ் உயரும், பினான்சியல் ஸ்டேட்டஸ் அதிகரிக்கும், புதிய வீடுமனை, வாகனம், சொத்து சேர்க்கை ஏற்படும், வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார அந்நியமான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் ஏற்படும். குருபோன் 7 பார்வையா துளாராசி பார்க்கறதால அந்த துளாராசி உங்களது கடகராசிக்கு 4 வீடுன்றதால உங்களது தாயாருக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த மருத்துவ செலவுகள் அகலும், புதிய
வீடு மனை சொத்து சேர்க்க ஏற்படும் சந்தோஷங்கள் ஏற்படும். உடல் சுகம் மன சுகம், விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியும் சென்று வர்றது, இன்ப சுற்றுலாவுக்கு சென்று வர்றது, வெளிநாடு டிராவல் வெளிநாடு பிரயாணம் சென்று வர்றது, இப்படி பல விதமான யோகத்தையும் குரு பகவான் துலாராசி பார்க்கறதன் மூலம் ஏற்படுத்த போகின்றார். குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா தனுசு ராசி பார்க்கிறார். அந்த தனுசு ராசின்றது உங்க கடக ராசிக்கு ஆறாம் வீடுன்றதால, அதாவது ருண ரோக சத்துரு சாணம், உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த வியாதி வழக்கு கடன் கோர்ட்டு கேசு இப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அதாவது இந்த கோர்ட்டு கேசு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதே போல உங்களை தொல்லப்படுத்திக் கொண்டிருந்த எதிரிகள் இருந்த இடம் தெரியாம காணாம ஓடோடி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு நிலையை குருபவனின் ஒன்பதாம் பார்வை ஏற்படுத்த போகின்றது. ஆக மொத்தத்துல இந்த குருபவனின் பத்தாம் வீட்டு பேச்சானது சிறந்த தொழில் முன்னேற்றத்தையும் சிறந்த தொழில் லாபத்தையும் மிக சிறப்பான வருமானத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அதே போல சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்கனவே மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சரித்து கொண்டிருப்பார். அதே போல இந்த காலகட்டங்களில் சனீஸ்வர பகவான் உங்களது எட்டாம் வீடு ஆயுள் சனம் எனப்படக்கூடிய அந்த கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறதால, எட்டாம் வீடுன்றது அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் என்றதால உங்களது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பேர் புகழ், திடீர் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து, திடீர்னு தனலாபம் ஏற்படுது, இது போன்ற சுபத்துவமான பலன்கள் நடக்கும். அதே போல திடீர் செலவுகள், திடீர் உடல்நல ஆரோக்கிய குறைபாடு, திடீர் அலைச்சல் இதுவும் ஏற்படும். ஏன்னா எட்டாம் வீடுன்றது திடீர் விஷயங்கள் தான். திடீர்னு அதிர்ஷ்டம் வர்றதையும் குறிக்கும், திடீர்னு செலவு வர்றதையும் குறிக்கும், திடீர்னு செலவு வர்றதையும் குறிக்கும், திடீர்னு இன்கம் டேக்ஸ் ரேடு வந்து பல மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்ததையும் குறிக்கும், திடீர்னு பங்குச்சந்தை சரியிறதையும் குறிக்கும். அதனால நன்மையும் தீமையும் கலந்து இந்த பலன் நடக்கும். அதாவது எட்டாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் சசபலன் பெற்று ஆட்சி பலன் பெறும் போது ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், 50% செலவும் இருக்கும், அதே போல 50% அதிர்ஷ்டமும் இருக்கும். நன்மை தீமையும் கலந்து தான் சனீஸ்வர பகவான் இந்த பலனை ஏற்படுத்துவார். அதே போல அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வர இருக்கின்ற ராகு கேது பேச்சானது உங்களது கடகராசிக்கு மிகப்பெரிய பொருளாதார மேன்மையையும் தொழில் வெற்றியையும் ஏற்படுத்தும். அதாவது மூணாம் வீட்டில் கடகராசிக்கு மூணாம் இடத்துல கேதுபவன் சஞ்சரிக்க இருக்கிறதால உங்களது இளைய சகோதர சகோதரி வழியில் இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு அகலும். அவங்களால உங்களுக்கு உதவிகளும் ஆதாயமும் கிடைக்கும். அதே போல தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்பை கேதுபவன் ஏற்படுத்தப் போகிறார். அது மட்டும் இல்லாமல் ஞான மார்க்கத்தில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். அதாவது ஸ்பிரிச்சுவல் லைஃப், இந்த மெடிடேஷன், இந்த யோகாசனம் பண்ணுறது, கோவில் குளம் சென்று வர்றது, ஆன்மீக பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, அநாத குழந்தைகளுக்கு, கண்ணு தெரியாத ஊனமுற்றோர்களுக்கு நிறைய அன்னதானம் பண்ணுறது, டொனேஷன் பண்ணுறது, இது போன்ற தர்ம காரியங்களில் ஈடுபடுத்தி கொண்டு மிகப்பெரிய புண்ணியங்களை சேர்ப்பீங்க. அதே போல பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருக்கப் போகின்ற ராகு பகவான் பிற மதம் பிற மொழிக்காரங்க அந்நிய தேசத்தினரால உதவிகள் மற்றும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி தர இருக்கின்றார். ஆக மொத்தத்தில் இந்த துர்முகி ஆண்டில் வர இருக்கின்ற குரு பெயர்ச்சி, சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சி மற்றும் ராகு கேதுவின் பெயர்ச்சியானது உங்களது கடகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார மேன்மையும் தொழில் வெற்றியுமே ஏற்படுத்தப் போகின்றது. இந்த ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டாகும், நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணுவீங்க, நீங்க விரும்பிய பிரிவிலே நீங்க விரும்பிய காலேஜிலே உங்களுக்கு சீட் கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு மிக சிறப்பான திருமணம் நடந்தேறும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி ஏற்படும். அதாவது பல ஆண்டுகளாக காதலித்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு உங்க இருவிட்ட சம்பவத்தோட மிக சிறப்பான திருமணம் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கு பல ஆண்டுகளாக கட்சியில அடிமட்டத்தில் உழைச்சும் கட்சிக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்தோம், எந்த சிறு பதவியும் கிடைக்கலையே, அங்கீகாரமும் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை உங்களது கட்சி தரப்போகிறது. மாவட்ட அளவிலேயோ மாநில அளவிலேயோ அல்லது தேசிய அளவிலேயோ உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு காத்து கொண்டிருக்கிறது. இந்த ராசி சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, இந்த 12 ராசிகளிலேயே விவசாயத்துல அதிக லாபம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா கடகராசி தான். காரணம் உங்களது ராசிநாதன் சந்திரபகவான் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நீர் சம்பந்தமான தொழில்களுக்கும் உணவு சம்பந்தமான தொழில்களுக்கும் ஆதாரம். அதனால விவசாயத்துல மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அதிகமாக நீங்க லாபம் அடைவீர்கள். இந்த ராசி சேர்ந்த அன்பர்கள் நிறைய பேருடைய ஜாதகம் பார்த்திருக்கேன். அவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஃபுட் பேக்கேஜிங், அதாவது இந்த மளிகை கடை சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில மிக சிறப்பான லீடிங் பிசினஸ் மேனா திகழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஆக மொத்தத்துல கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு குரு பகவான் சனீஸ்வர பகவான் ஆகியோர் ஏற்றமான பலனையே அளிக்க இருக்கின்றார்கள். அதே போல ராகு கேதுவின் பேச்சானது மிக சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்பையும் மிக சிறப்பான வெளிநாடு பயண யோகத்தையும் ஏற்படுத்தி தர இருக்கின்றார்கள். உங்களுக்கு மிக சிறப்பான யோகம், மிக சிறப்பான பொருளாதார வெற்றி, மிக சிறப்பான பட்டம் பதவி, பேர் புகழ், செல்வம் செல்வாக்கு, அந்தஸ்து, புதிய வீடுமனை, வாகன யோகம், திருமண யோகம்,
புத்திரயோகம் இப்படி அனைத்து விதமான யோகங்களும் அந்தந்த வயதிற்கு ஏற்றவாறு நற்பலன்களே நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி, அதாவது அக்டோபர் 30ஆம் தேதி ஏற்பட இருக்கின்ற இந்த ராகுகேது பயிற்சியில ராகுபவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதால பல யோகத்தையும் லாபத்தையும் தந்தாலும், கேது பகவான் குரு புனிஸ்தானத்துல இருக்கிறதால பல விதமான தர்ம காரியங்களை ஈடுபடுத்தினாலும் உங்களுக்கு வயிறு சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனை வர சான்ஸ் இருக்கு. அதனால உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாம பாத்துக்கிறது மிக மிக அவசியம். அதே போல குரு பகவான் லாபாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்துல மாற போறதால திடீர் வீண் விரைய வெட்டி செலவுகள் வர சான்ஸ் இருக்கு. அதனால குருபானுக்குரிய காயத்ரி மந்திரமாகிய ஓம் விருஷபத்வஜாத்மகி கர்ணி அசாயதிமகி தன்னு குரு பிரசோத்தயாத்னு குருபானுக்குரிய காயத்ரி மந்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வர இருக்கின்ற செலவுகள் குறையும். அதே போல செலவுகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல 10ஆம் வீட்டில் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தொழிலில் மேன்மையை தருவாரு, லாபத்தை தருவாரு. உங்களுக்கு மேன்மேலும் உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு, தொழில் மேன்மை, கூட்டு தொழில் லாபம், மேன்மேலும் தொழிலாளர் உயர்வு இதெல்லாம் வேணும்னு நினைச்சிங்கன்னா சனிபானுக்குரிய காயத்ரி மந்திரமாகிய ஓம் ககத்வஜாத்மகி கட்க சாய்தியமகி தன்ன மந்த பிரசோத்தயாத்னு சொல்லுங்க. சனிபானின் வாகனமாகிய காகங்களுக்கு அன்னமலியுங்க, உணவலியுங்க. கட்டாயம் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிப்பார். அதே போல பூர்வ புனிஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய கேது பகவான் சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தாம இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா கேதுபோனின் அதிதேவராகிய விநாயகப் பெருமானை ரெகுலரா வணங்குங்க. உங்களது ராசி அதிபதி சுக்கர பகவான்றதால சுக்கரபவனுக்குரிய காயத்ரி மந்திரமாகிய ஓம் அஸ்வத்தஜாத்மகி தனு ரசாயதிமகி தன்னோ சுக்கர் பிரசோத்தியாத்னு சுக்கரபானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. சுக்கரபானின் அதிதேவதையாகிய லட்சுமி தேவியை வணங்குங்க. லட்சுமி விளக்கு, அதாவது காமேஷ் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த காமேஷ் விளக்கு ஏற்றி வச்சு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ சிதேன்னு சொல்லுங்க. கட்டாயம் உங்கள் வீட்டில் லட்சுமி கடாசம் ஏற்படும். உங்களது ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் தனப்பிராப்தியும் இது ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி வர இருக்கின்ற ஆண்டானது அனைத்து விதமான உயர்வையும் ஏற்படுத்தும். சனீஸ்வர பகவான் மிக சிறப்பான யோகத்தையும், குரு பகவான் சுமாரான ஓரளவு ஆவரேஜான நற்பலனையும், ராகு கேதுக்கள் மிக சிறப்பான உயர்வான பலனையும் ஏற்படுத்த இருக்கின்றதால மிக பெரும் தன லாபத்தையும் பொன் பொருள் சேர்க்கையையும் அனைத்து விதமான உயர்வையும் ஏற்படுத்த போகுது. நமது ரகசிய கலை வெறும் ஜோதிடம் பார்க்கிற இடம் மாத்திரம் இல்லைங்க, இது வந்து மிகப்பெரிய ஜோதிட அறிவியல் மையம். இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர். அதாவது நமது சித்தர்கள், ஞானிகள், பிரம்ம ரிஷிகள் நமக்கு அருளிய பழங்கால ஓலைச்சுவடிய பல இடங்களில் இருந்தும் நாங்கள் கலெக்ட் பண்ணி அந்த ஓலைச்சுவடியில என்ன விதமான பலன்கள் எழுத ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்தந்த இடத்துல இந்தந்த நட்சத்திர பாதத்துல இந்த சாராம்சத்துல கிரகங்கள் இருக்கும் போது என்ன விதமான பலன்கள் ஏற்படும், அது கோச்சார ரீதியாகவும் சரி அல்லது தசாபுத்தி ரீதியாகவும் சரி என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்றத துல்லியமா நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம நிறைய பேருக்கு டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஜோதிட கலைய பல பேர்களுக்கு பற்று நிறைய மாணவர்களை உருவாக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கமும் கூட. அதனால இது வெறும் ஜோதிடம் பாக்குற நிலையை மாத்திரம் இல்லாம பிளானர்ஸ் ரிசர்ச் பண்ற மிகப்பெரிய ஆராய்ச்சி மையம், மிகப்பெரிய ரிசர்ச் சென்டர். அது மாத்திரம் இல்லாம பொதுவாக நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜில யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோவை சேர்த்துக்கிறது இல்ல, ஆனா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில அதை சேர்த்துட்டு பலன் சொல்றாங்க. அதனுடைய பிடிஷன் எக்ஸாக்டா இருக்கணும் சொல்றாங்க. சோ யுரேனஸ் நெப்டியூன் புளூட்டோனுடைய அடிப்படையிலும் நாங்க சில கால்குலேஷன் எல்லாம் பண்ணி சில ரிசர்ச் மேற்கொண்டு இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர அனைத்து நண்பர்களுக்கும் ஜாதகம் மற்றும் கைரேகை பார்த்துட்டு இருக்கோம். எதிர்காலத்துல மேன்மேலும் பல புதிய வீடியோக்களை உருவாக்கி அதை பொதுமக்களாக்கி உங்களோட சேர்க்கறதா எங்களுடைய ரகசிய கலையின் முக்கிய பணியே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் ரெகுலரா அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நன்றி அன்பர்களே.